மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி ஒரு சகப்பனா, சகப்பன் என்ற ஸ்தானம் வந்து எல்லாருக்கும் வந்து அமையாது. அது இறைவன் கொடுத்த வரம். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த பெண் குழந்தை பிறந்தது வந்து இந்த 17 வருடமா வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். என்னை வந்து இந்த அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு நபர், மகனும் மகளோ இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். எனக்கு வந்து என் பொண்ணு என் அப்பான்னு எப்பயும் கூப்பிடுறது தான். தந்தைய தினம் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அது வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வராத ஒரு விஷயம். அதனால் வந்து அது இந்த நாள் தந்தைய நாள் வரும்போது காலைல நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், தந்தைய தின வாழ்த்துக்கள் அப்பா ஃபாதர்ஸ் டே அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தப்பில் வந்து அவங்க நினச்சி வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லாட்டி அவர் நினச்சி எக்ஸ்ட்ராவாக சமைச்சு கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ அதோட தான் எங்கள் அப்பாவோட தேங்க்யூ சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. தந்தையாக இருக்கப்படுறவங்களுக்கும் சரி, இனிமேல் தந்தையாக ஆக போகிறவங்களும் சரி, நான் என்னோட எம்பாய்ஸ் என்னன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த நேரத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சிறப்பான முறையில் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக அன்பு அரவணைப்பு அதோட சந்தோஷமாக வந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்கிக்கிங்க. அவங்க பிள்ளைங்க சினிமா வளர்ந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அவங்க படிப்பாக இருக்கலாம், பிள்ளை போகிறதா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி வரும். அந்த பயன்படுத்திக்கணும் அந்த சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு வந்து நான் அவங்க தந்தையர் தந்தை தாய் பார்த்து தான் வந்து பிள்ளைங்க வளருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்தமாரி அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த நம்ம கடமைகளை செய்யும் போது பிள்ளைங்களை வந்து சிறப்பான ஒரு நபர்களாக வந்து உருவாகி வருவாங்க. ஸோ அந்த தருணத்தில் வந்து எல்லா தந்தைகர்களுக்கும் தந்தையாக ஆகப்பறவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். நன்றி.